மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நம்மோடு ஒரு சாமானிய பெண்ணாக அழகாக வாழ்ந்து இறைவனோடு ஐக்கியமான ஆண்டாள் நாச்சியாரின் அற்புத சரித்திரத்தையும் அவளுடைய திரு கல்யாண வைபவத்தையும் நாம் கொண்டாடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மாதங்களில் நான் மார்கழி, இந்த வரிகளை பாடும் பொழுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாவித்ரி அம்மா ஞாபகத்துக்கு வரும். ஆனால் உண்மையாக இந்த வரியை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பகவத்கீதையில் சொல்லியிருக்கின்றார். விலங்குகளில் நான் இது, அப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் தன்னை உயரிய மார்கழி மாதமாக பெருமைப்படுத்தினார். அப்படிப்பட்ட அந்த மார்கழி மாதம் பிறந்தாலே நம் அனைவருக்கும் மனதில் உதிப்பது திருப்பாவையும் திருவெம்பாவையும். பக்தியில் புரட்சி செய்தவள் ஆண்டாள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பக்தி செலுத்த வேண்டும், மதுர பக்தி என்ற ஒரு அழகான பாதையை காண்பித்தாள். இதே மதுர பக்தி அப்படின்ற அந்த ஒரு மார்க்கத்தை தான் சைவத்தில் மாணிக்க வாசக பெருந்தகை காண்பித்தார். அதாவது இறைவனோட நம்ம ஒவ்வொரு வகையான ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த அழகான ஒரு வைபவத்தை நாம் வைத்துக்கொள்ளலாம். குழந்தை அப்பா மாதிரி வச்சுக்கலாம், அம்மா குழந்தை மாதிரி வச்சுக்கலாம். உதாரணத்திற்கு நம்ம ரொம்ப குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம ஊரில் வாழும் தெய்வத்தை அம்மா அம்மா அம்மான்னு வணங்குவோம். ஒரு வயது வந்த உடனே அவளை பார்க்கும் பொழுது ஒரு தோழியாக பாவித்திருப்போம். நமக்கு வயோதிகம் வந்துவிட்டால் அப்பொழுதும் நம் ஊரில் வாழும் அந்த தெய்வமானவள் வருடா வருடம் திருமணம் செய்து கொண்டு உற்சவ திருநாட்களில் வீதி உலா வந்து அதே மாதிரி இளமை தோற்றத்தோடு இருப்பாள். அப்பொழுது அவளை சில தருணங்களில் மகளாக கூட பாவித்து கொள்வோம். உதாரணத்திற்கு மதுரையில் மீனாட்சி என்றால் மீனாட்சியை அம்மா அம்மா என்றே சொல்லி வளர்ந்திருப்போம். ஒரு சமயத்தில் மீனாட்சி சுந்தரேச பெருமானை திருக்கரங்களை பிடித்த வைபவத்தை எண்ணி நம்முடைய திருமண காலங்களில் அதை நினைத்து நாம் பெருமிதம் கொண்டு நாணம் உற்றிருப்போம். நமக்கு மிகவும் வயதாகிவிட்டால் அந்த மீனாட்சி அன்னையை நம் மகளாக கூட பாவித்துக் கொள்வோம். அப்படி குமரகுருபரர் பாவித்தது தானே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். இப்படி இறைவன் இளமை இதெல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் நம்முடைய வயது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மதுர பக்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை ஒவ்வொரு விதமாக நாம் காதலிக்கலாம், அன்பு செலுத்தலாம். சுந்தரர் மாதிரி நாம் தோழராக தோழமை கொண்டும் நாம் பக்தி செலுத்தலாம். நாவுக்கரசர் அனுமன் மாதிரி தாச பக்தி மார்க்கத்திலும் செல்லலாம். மாணிக்க வாசகர் ஆண்டாள் மாதிரி மதுரபாவம், அதாவது தன்னை பெண்ணாக நினைத்து இறைவனை நம்முடைய கணவனாக தலைவனாக பதியாக கொண்டும் நாம் அந்த காதலை செலுத்தலாம். ஆண்டாள் பெண், அவள் தன்னை பெண்ணாக பாவித்து இறைவனை ஆணாக நினைத்த மதுரபாவம் என்பது இயற்கை. ஆனால் அது அற்புதம் என்னவென்றால் மாணிக்க வாசகரும் தன்னை பெண்ணாக நினைத்து. ஏன், அனைவரும் சொல்லுவது, அருளாளர்கள் சொல்லுவது, உலகத்தில் இருக்கும் ஆண் பெண் என்ற பேதமையெல்லாம் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு மட்டும்தான். உண்மையில் எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள்தான். இறைவன் ஒருவன், அந்த பரமாத்மா மட்டுமே ஆண். அவனை நோக்கி, அவனை காதலித்து, அவனுக்கு அன்பு செலுத்தி நாம் அவனை அடைய நினைப்பதே மதுர பக்தி. இந்த அழகான விஷயத்தை சொல்லி மட்டும் காண்பிக்காமல் வாழ்ந்து காட்டியதுதான் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார். ஐந்தாவது பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய். செப்புன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பாரதியார் சொன்ன மாதிரி சுந்தர தெலுங்கினுடைய வார்த்தை. சொல்லு அப்படின்னா தெலுங்கு பேசும் சகோதரர்கள் தான் செப்பு அப்படின்வாங்க.
அந்த வார்த்தையை கூட அன்னைக்கு ஆண்டாள் ரொம்ப அழகா தன்னுடைய பாசுரத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார். என்ன ஒரு தமிழில் ஆளுமை இந்த ஆண்டாளுக்கு! ஆண்டவனை மட்டுமா ஆண்டாள், அந்த தமிழியும் அல்லவா அந்த ஸ்ரீவல்லி புத்தூர் நங்கையானவள் ஆண்டாள். அதாவது பகவத்கீதையில் இறைவன் சொன்ன அத்துணை சாராம்சத்தையும் இந்த ஐந்தாவது பாசுரத்தில் இரண்டு வரிகளில், திருக்குறள் எப்படி ஒரு இரண்டு வரிகள் ஒன்னே முக்கால் வரியில் பெரிய பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துமோ, அது மாதிரி இரண்டு வரிகளில் ஆண்டாள் நமக்கு உணர்த்திவிட்டாள். என்ன? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ரொம்ப அழகா சொல்றா. அதாவது இறைவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. முதல் விஷயம் பாமாலை பூமாலைன்ற இரண்டு விஷயங்களை தானே நமக்கு ரொம்ப அழகாக சொல்ல மட்டுமல்ல, வாழ்ந்து காண்பிக்க வந்தவள் அந்த பூதேவி என்ற பூமி தாய். அவள் சொல்கின்றாள், பாமாலை இறைவனுக்கு போடுவோம். அப்படின்னா என்ன? பூ கட்டலாம், அல்லது இறைவனுக்கான கைங்கரியங்கள் செய்யலாம். அதன் மூலமும் நாம் இறைவனை அடையலாம். அடுத்தது பாமாலை என்ற பாடலாலும் நாம் இறைவனை, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. பாடுவதுனா இறைவனை பற்றி நான் நினைக்காமல், இறைவனுடைய அந்த உணர்வோடு என் மனதை செலுத்தாமல், எங்கோ ஏதோ ஒரு கற்பனைன்னு நான் பாடினா அதற்கு பேரெல்லாம் பாட்டு இல்லையா? பக்தி இருந்தால் போதுமாம், நான் நல்லாவே பாடலனாலும் இறைவனுக்கு அது ஆனந்த கீதமாக விழுமாம். ஏன்? அவன் எதிர்பார்ப்பது பக்தி. அப்படி வாயினால் பாடி அது மட்டும் போதாது, அடுத்த வார்த்தை பாருங்க, மனத்தினால் சிந்திக்க. மனதால் இறைவனை நினைத்து நான் பாட 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 நம்முடைய உள்ளமும் கசிந்துருகும், இறைவனும் நம்மை நோக்கி அன்போடு பார்ப்பான். அதனால் பூமாலை பாமாலை என்ற இரண்டை மட்டும் அழகாக வாழ்ந்து காண்பித்து நமக்கு உணர்த்திய ஆண்டாளின் அந்த திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம்.